வணக்கம் நேயர்களே. ஆண்டுதோறும் அக்டோபர் 28ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரையான வாரத்தை ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரமாக நாம் கடைபிடித்து வருகிறோம். அந்த வகையிலே ஊழல் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக அமைகிறது இன்றைய வெளிச்சம் நிகழ்ச்சி. இதில் தமிழக அரசின் காவல்துறை தலைமை இயக்குநராக பணியாற்றி பணி நிறைவு செய்த மூத்த காவல்துறை அதிகாரி திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும், என்எல்சி நிறுவனத்தினுடைய மனித வளத்துறையின் இயக்குனர் திரு விக்ரமன் அவர்களும் கலந்து கொள்கிறார். அவரை வரவேற்கிறோம். ஐயா, திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் இந்த காலகட்டத்தில் கொண்டாடுவதற்கான கடைபிடிப்பதற்கான காரணம் என்ன, அதை கொஞ்சம் விளக்கு. இது நடுவண் அரசினுடைய ஒரு முயற்சி, பாராட்டத்தக்க முயற்சி. பப்ளிக் சர்வீஸ் சொல்லக்கூடிய அரசு நிர்வாக அமைப்பில் ஊழல் முற்றிலுமாக களையப்பட வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு ஒரு முக்கியமான தினத்தை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் பிறந்த தினமாகிய அக்டோபர் 31 அதை மனதில் வைத்து அந்த வாரத்தில் இந்தியா முழுவதும் இந்த நிகழ்ச்சியை நமது அரசாங்கம் அனுசரித்து கொண்டு வருகிறது. காரணம், இந்தியாவின் தலைசிறந்த ஒரு ஸ்டேட்ஸ்மேன் என்று சொல்லக்கூடியவர் திரு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இன்டெகிரிட்டி என்று சொல்லக்கூடிய நேர்மையின் சிகரமாக திகழ்ந்தவர் அவர். அதனாலேயே அவரது பிறந்த நாளை ஒட்டி இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் இந்தியா முழுவதும் நடத்தப்படுகிறது. மிக மகிழ்ச்சியான ஒரு செயல் அது. சார், நீங்கள் சொல்லும்போது சர்தார் பட்டேல் அவர்கள் வந்து நேர்மையின் சின்னம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இன்றைக்கு இந்த ஆண்டினுடைய தலைப்பாக கூட அதை ஒட்டி தான் வைத்திருக்கிறார்கள், அதனுடைய பொருத்தப்பாடு பற்றி. ஆமாம், இந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து இன்டெகிரிட்டி எ வே ஆஃப் லைஃப். நேர்மை என்பது மனித வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி பப்ளிக் சர்வீஸ்களுடைய பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லோருமே ஒரு சாதாரண குழந்தையாக இருந்து மேலே வரக்கூடியவங்க. அதனால் சிறு வயதிலிருந்தே இந்த நேர்மையான குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக, ஏன்னா இன்றைய குழந்தை தான் நாளைய குடிமகன், நாளைய குடிமகன் தான் நாளைய தலைவர். அதை மனதில் வைத்து சமுதாயத்தினுடைய பல்வேறு அங்கத்திலும் நேர்மை நிறைவ வேண்டும், பரவ வேண்டும் என்ற எண்ணத்திற்காக இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கொடுக்கல் வாங்கலிலோ அல்லது அரசு பணியிலோ மட்டும் நேர்மை என்பது இல்லை, வாழ்க்கை முறையே நேர்மையாக இருக்க வேண்டும். வாழ்க்கை முறையே நேர்மையாக இருக்க வேண்டும். ஆமாம், பணம் என்ற ஒரு குறுகிய நோக்கத்திற்கு மட்டும் இந்த கரப்ஷன், ஊழலுங்கிற அந்த ஒரு வார்த்தையை அமைக்கிவிட முடியாது. கொஞ்சம் விரிவான பொருளில் அதை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. சொல்லிலும் செயலிலும் நமது நேர்மை இருக்க வேண்டும். நீங்கள் என்எல்சியில் வந்து என்ன மாதிரியான செயல்களை எல்லாம் இந்த வாரத்தில் செய்கிறீர்கள் என்று கேட்பதற்கு முன்னால், என்எல்சியை பற்றி கூட இன்றைக்கு அதிக அளவு மக்களுக்கு தெரிந்திருக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லுங்கள். 1956 தொடங்கப்பட்ட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் என்ற நிறுவனம், பழுப்பு நிலக்கரியை ஆதாரமாக கொண்டு அனல் மின் நிலைய சக்தியை உருவாக்கும் விதமாக அமைக்கப்பட்ட நிறுவனம். இது 62 ஆண்டுகாலம் கடந்து வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்று தமிழகத்தின் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலும் எங்களுடைய கால் ஊன்றி நாங்கள் பழுப்பு நிலக்கரி மட்டுமல்லாமல் நிலக்கரியும் நிலக்கரியை சார்ந்த அனல் மின் நிலையங்கள் நிறுவுவது மட்டுமல்லாமல் சூரிய ஒளி சக்தி கூடிய மின்சாரம் தயாரிப்பதிலும் காற்றாலையின் கூடிய மின்சாரம் தயாரிப்பதிலும் இந்த நிறுவனம் தன்னுடைய போக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. நெய்வேலியை பொறுத்தவரையில் 30.6 மில்லியன் டன் திறன் கொண்ட 3 நிலக்கரி சுரங்கங்கள், பழுப்பு நிலக்கரி சுரங்கங்கள் உள்ளன. அதன் மூலம் 5 அனல் மின் நிலையங்கள் அங்கு நிறுவப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 1350 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய ஒளி சக்தியின் மின் நிலையமும் உள்ளது. 51 மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலை மின் நிலையமும் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் இந்த வரும் 5 ஆண்டுகளில் 2025 ஐந்தாண்டு திட்டத்தில் எங்களுடைய நிறுவனம் 5 மடங்கு வளர்ச்சியை அடைய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் நாங்கள் பல்வேறு திட்டங்களை நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். உதாரணமாக ராஜஸ்தான் மாநிலத்திலும், உத்தரப்பிரதேச மாநிலத்திலும், ஒரிசா மாநிலத்திலும், ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் எங்களுடைய சுரங்கம் மற்றும் அனல் மின் நிலைய சூரிய ஒளி சக்தி மின் நிலையங்களை உருவாக்கி கொண்டுள்ளோம். இன்று இருக்கக்கூடிய 30.6 மில்லியன் டன் திறன் கொண்ட சுரங்கங்களை 126
மில்லியன் டன் உற்பத்தி திறன் கூடிய சுரங்கங்களை உருவாக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்று 5,542 மெகாவாட் திறன் கொண்ட மின் நிலையங்களை நாங்கள் 21,000 மேல் திறன் கொண்ட மின் நிலையங்களை உருவாக்குவதில் நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். 4-5 மடங்கு அதிகரிப்பதற்கான திட்டங்களை 5 மடங்கு எங்களுடைய குறிக்கோள் 5 ஆண்டுகளில். அதாவது நீங்கள் வந்து பழுப்பு நிலக்கரி என்ற ஒரு இடத்தில் இருந்து இன்றைக்கு எரிசக்தி துறையினுடைய பல பகுதிகளையும் தொடக்கூடியவர்களாக ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கிறீங்க. கண்டிப்பாக எரிசக்தி பழுப்பு நிலக்கரி மட்டுமல்லாமல் முழு நிலக்கரி, தென் சூரிய ஆற்றல், காற்றாலை, இந்த 4 சக்திகளிலும் எங்களுடைய திறனை நாங்கள் விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்திட்டுருக்கிறீங்க? என்எல்சி இந்தியா நிறுவனத்தை பொறுத்தவரையில் ஊழல் ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் என்பது மிகவும் சிறந்த முறையில் நாங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுக்காண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். முதலாவதாக அந்த 28ஆம் தேதி நாங்கள் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். எங்களுடைய தொழிலாளர்கள் மட்டுமல்லாமல் குடும்பத்தாரும் மற்ற மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளில் அந்த விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு அன்றே விழிப்புணர்வு பலூன் எங்களுடைய நிறுவனத்தின் நகரிய பகுதியில் பறக்க விடுவோம். பிறகு அந்த 7 நாட்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளை விழிப்புணர்வு வாரத்தில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இந்த ஆண்டு நேர்மை வாழ்வின் அங்கம் என்ற ஒரு தலைப்பில் இந்த விழிப்புணர்வு வாரத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நேர்மை வாழ்வின் அங்கம் என்று சொல்லும் பொழுது அது எங்களுடைய நிறுவனத்திற்கு மட்டுமே பொருந்தாது, அனைத்து மக்களுக்கும் பொருந்த வேண்டிய ஒரு தலைப்பு என்பதனால் இளம் வயதில் இருக்கக்கூடிய மாணவர்களை சென்றடையும் வகையில் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பல்வேறு போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். மாணவர்களிடத்தில் அந்த விழிப்புணர்வு கொண்டு அவர்களிடம் சேரும் வகையில் அந்த போட்டிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எலக்வேஷன் காம்படிஷன் ஆகட்டும், கட்டுரை போட்டிகள் ஆகட்டும், பேச்சு போட்டிகள் ஆகட்டும், குறும்படங்கள் தயாரிப்பதாகட்டும், வர்ணம் தீட்டுவது டிராயிங் காம்படிஷன் ஆகட்டும், அனைத்தும் இந்த விழிப்புணர்வை அவர்களிடையே கொண்டு வருவதற்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இளம் வயதிலேயே ஊழலுக்கு எதிரான ஒரு மனநிலையை அவர்கள் மனதில் கொண்டு வருகிறீர்கள். கண்டிப்பாக ஊழல் மட்டுமல்லாமல் நேர்மை அவர்களுடைய மனதில் இருக்க வேண்டும். அவர்களுடைய சொல்லிலும் செயலிலும் ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம் மட்டுமல்லாமல் சமுதாய ஒழுக்கமும் அவர்களிடம் வர வேண்டும். அதில் நேர்மையே முக்கியமாக பங்கு வகிக்க வேண்டும். இது இருந்தால் ஊழலுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்ற ஒரு கருத்தினால் நாங்கள் அதை மேற்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறோம். இது போல வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து பல நிறுவனங்களும் அரசுமே இன்றைக்கு வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கின்றன, பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்றன. இதன் பலன் என்னவாக இருக்கிறது? ஊழல் எந்த நிலையில் இருக்கிறது அல்லது வெளிப்படைத்தன்மை எந்த நிலையில் இருக்கிறது என்பதிலே நம்முடைய நாட்டிற்கு ஏதாவது முன்னேற்றம் கிடைத்திருக்கிறதா உங்கள் கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க? இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். உலக நாடுகளில் ஒவ்வொரு நாடும் ஊழலில் எந்த நிலையில் இருக்கிறது அப்படின்னு குவான்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ எல்லாத்தையுமே 10-point ஸ்கேலில் கொண்டு வந்துடுறாங்க. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு வந்தாச்சு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இண்டெக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க, அதே மாதிரி கரப்ஷன் இண்டெக்ஸ்னு கொண்டு வந்துட்டாங்க. ட்ரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற அந்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி உலகத்தில் இருக்க ஒவ்வொரு நாட்டிலையும் போய் அந்த மக்களை சந்தித்து அந்த நாட்டு மக்களிடம் சில கேள்விகள் வைக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஊழல் பணம் கொடுத்து தான் காரியம் சாதிச்சுருக்கீங்களா, அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் பணம் கொடுத்து காரியம் சாதித்திருக்கிறார்களா, அல்லது பணம் கொடுத்தால்தான் காரியம் சாதிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று சொல்லி அவருடைய எண்ண ஓட்டத்தை அறிகிறார்கள். அதான் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் என்று அப்படி சொல்லுகின்ற பொழுது 100க்கு 41 பேர் இந்தியாவில் இல்லை, பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்காமலே காரியத்தை சாதிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் 59 பேர் பணம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும் என்று சொல்லியிருப்பதாக அந்த நிறுவனம் சொல்லியிருக்கிறது. இது உலகத்தில் இருக்கக்கூடிய 175 நாடுகளில் நாம் 78வது நாடு என்று 2018ஆம் ஆண்டு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு பெருமை தரத்தக்க விஷயம் இல்லை. ஏனென்றால் பரப்பளவில் நாம் 6வது இடத்தில் இருக்கிறோம், மக்கள் தொகையில் நாம் 2வது இடத்தில் இருக்கிறோம், ஆனால் லீஸ்ட் கரப்ட் கண்ட்ரி அப்படிங்கிற ரேங்கில் 1, 2, 3, 4 இல்லை முதல் 10 கூட நாம் இல்லை, நாம் இருப்பது 78வது இடம். இது வந்து பெருமை தரத்தக்கூடிய நிகழ்ச்சி இல்லை. முதல் இடத்தில் இருக்கக்கூடியது டென்மார்க் என்ற நாடு. அந்த நாட்டுக்கு கிடைத்த மதிப்பெண்கள் 88.
அதாவது 188 பேர் சொல்லுகிறார்கள் நமது நாட்டில் ஊழல் இல்லை. அந்த நிலை நம்ம இல்லை, பாதிக்கு பாதி கூட இல்லை நம்ம. ஸோ இந்த நிலையிலிருந்து நம்மளை கொண்டு வரணும்னா ஊழல் களையப்பட வேண்டும். குறிப்பாக அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஊழல் களையப்பட வேண்டும் எண்ணத்தில் தான் மத்திய அரசாங்கம் இந்த இதை கொண்டு வந்திருக்கு. இதில் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நான் மாநில சர்க்காரில் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஐஜியாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சி தமிழக அரசாங்கத்தினுடைய அரசு நிறுவனங்களில் நடத்தணுங்கிற எண்ணம் வரவில்லை. இந்த விழிப்புணர்வு வாரம் என்ற ஒன்றே நடத்தப்படுவதில்லை. இது மத்திய சர்க்காரினுடைய அலுவலகங்களிலும் மத்திய சர்க்காருக்கு சம்பந்தப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கின்ற. இதில் பல இடங்களில் நானே சென்று பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட 2004 நான் பேசிக்கொண்டிருக்கேன், 15 ஆண்டுகளாக. இதற்கென்று ஒரு தாக்கம் இருக்கிறது, இது யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஏன் 1947 August 15 திரும்ப நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? நாம் பெற்ற சுதந்திரத்தை நாம் இழந்துவிடக்கூடாது என்று திரும்ப நமது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நாம் காதில் ஒரு நினைவூட்டலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கிறது. தீபாவளி ஏன் கொண்டாடுகிறோம்? விக்டரி ஆஃப் குட் ஓவர் தி ஈவில், தீமையை நன்மை வெல்லும் அந்த கருத்து மக்களுக்கு திரும்ப போகணுங்கிறதுக்காக தான் தீபாவளி கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆக இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி தமிழக சர்க்காரும் எல்லாருடைய அலுவலகத்திலையும் பள்ளிகளையும் இது நடத்தணும். ஊழல் வந்து நம்முடைய வளர்ச்சியை கெடுக்கக்கூடிய நம்பர் ஒன் நிகழ்ச்சி, இந்த ஒரு பொருள். அந்த காலத்தில் இது கேங்கர் ஆஃப் கரப்ஷன் சொன்னான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போது இட்ஸ் எ கேன்சர் ஆஃப் கரப்ஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டது. எப்படி புற்றுநோயாக பாதிக்கக்கூடிய சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு புற்றுநோயாக மாறிவிட்டது. இதை ஒரு மனிதனாலும் இரண்டு மனிதர்களாவது இதை தடுத்திருத்த முடியாது. அரசாங்கம் நினைத்தால் மட்டும் தடுத்து விட முடியாது. இது என்டையர் அங்கமும் சமுதாயமும் அதை செய்தால்தான் அதை தடுத்து நிறுத்த முடியும் என்ற காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்எல்சி நிறுவனத்திலேயே நான் 2 முறை சென்று பேசியிருக்கிறேன். அவர்கள் என்ன சிறப்பு செய்கிறார்கள் என்றால், தங்களது அலுவலகத்தில் நெய்வேலியில் மட்டும் நடத்தாமல் அதே பல்வேறு இடங்களில், குறிப்பாக பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவருடைய எழுத்து போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவியப் போட்டி என்று நடத்தி இந்த கருத்தை பற்றி அவர்களே பேச சொல்கிறார்கள். சென்ற சனிக்கிழமை ஒரு பள்ளியில் இவர்கள் நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். கிட்டத்தட்ட 30-40 பள்ளிகளில் நடத்தியிருக்கிறார்கள். அத்தனை பிள்ளைகள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பேசி பரிசு பெற்ற 2 மாணவர்களுடைய மாணவிகளுடைய பேச்சையும் நான் கேட்டேன். இது எவ்வளவு தாக்கத்தை அவர்களும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்பொழுது தான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியத்துவம் தெரிகிறது நமக்கு. ஆக இந்த நிகழ்ச்சியை பெருமளவில் மாநில மத்திய சர்க்கார்கள் நமது மாணவ சமுதாயத்திடம் எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த ஆண்டு அதுக்கு இன்னும் முக்கியத்துவம் அதிகம். இதுவரை நமது சமுதாயத்தில் MBBS படிப்பதற்காக ஆள் மாறாட்டம் செய்து சிறைக்கு சென்றதாக சரித்திரம் இல்லை. +2 முடித்த மாணவர்கள் அவருடைய பெற்றோர்கள் சென்றிருக்கிறார்கள் இன்று தமிழ்நாட்டில். இது எதை காட்டுகிறது? அந்த சிறு வயதிலேயே ஊழல் செய்தாலும் பரவாயில்லை, தான் செய்யக்கூடிய இலக்கை அடைய வேண்டும், ஏதாவது ஒரு இலக்கை அடைய வேண்டும், டாக்டராக வேண்டும், அது எப்படியாவது அடைய வேண்டும். அது நேர்வழியில் அடைவதா தவறான வழியில் அடைவதா என்பதுதான் இந்த சிக்கல் என்று. ஆக நேர்வழியில் தான் அடைய வேண்டும் என்று மாணவர்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் இந்த நிகழ்ச்சி சமுதாயத்தினுடைய இளைய சமுதாயத்திற்கு சென்றால்தான் நாளைய நல்ல சமுதாயத்தை நாம் அடைய உருவாக்க முடியும். ஐயா, என்எல்சியை பொறுத்த வரைக்கும் ஊழல் தடுப்பு இதற்கான விழிப்புணர்வு என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட, வருமுன் காப்போம் என்ற ஒரு இடத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கிறது. இதற்கு உரிய என்ன அமைப்புகள், வழிமுறைகளை வந்து நீங்கள் கடைபிடிக்கிறீங்க ஊழலே இந்த நிறுவனத்தில் நடக்காமல் இருப்பதற்காக? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அது இருந்தாலே மேக்சிமம் ஊழலை தடுக்க முடியும். இது வந்து ஒரு மாற்ற எந்த ஒரு இதுக்கும் எந்த கருத்து கிடையாது. அந்த வகையில் பார்க்கும் போனால் நாங்கள் வந்து அனைத்து துறைகளிலும் டிஜிட்டல் மயமாக்கி உள்ளோம். எதாக இருந்தாலும் இ ப்ரொக்யூர்மெண்ட், இ டெண்டரிங், இ பேமெண்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ எந்த வகையிலும் நேர்முக பரிவர்த்தனைக்கு இடம் இல்லை. அனைத்துமே டெக்னாலஜி மூலமாக, ஆன்லைன் மூலமாக பரிவர்த்தனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சுரங்கத்துறையாகட்டும், அனல் நிலையத்துறையாகட்டும், மனிதவள மேம்பாட்டுத்துறையாகட்டும்,
நகரிய துறையாகட்டும் மருத்துவத் துறையாகட்டும் அனைத்து பகுதிகளிலும் எங்களுடைய பரிவர்த்தனைகள் அனைத்தையும் நாங்கள் ஆன்லைன் மூலியமாக செய்துவிட்டோம். இதுவே வந்து ஒரு 90% ஆன அளவுக்கு இந்த வாய்ப்பு இல்லாமல் செய்துவிட்டது என்பது எங்களுடைய பெருமை. இதை யார் வேண்டுமென்றாலும் எங்கிருந்து வேண்டுமென்றாலும் பார்க்க முடியும். தகவல் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான டெண்டருக்கு இப்போ கேட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து விட முடியும். எல்லாமே ஆன்லைன் அதான் சொல்கிறேன். இ டெண்டரிங் மட்டுமல்லாமல் இ ப்ரொக்யூர்மெண்ட் ரிவர்ஸ் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாமே டிரான்ஸ்பரண்ட், பப்ளிக்காக வந்து யார் வேணாலும் எந்த நிலையிலும் எங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இது ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய தொழிலாளர்களுக்கும் பொருந்தும். பர்மனெண்ட் தொழிலாளர்களுக்கு மட்டுமல்லாமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கும் பொருந்தும். ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், கான்ட்ராக்ட் லேபர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஆன்லைன் போர்ட்டல் ஒன்று உருவாக்கியிருக்கோம். அதில் பார்க்கும்பொழுது ஒரு ஒப்பந்த தொழிலாளி அவர் அந்த மாதத்தில் எத்தனை நாட்கள் தான் வேலை செய்தார், அவருடைய மாத வருமானம் என்ன, அவர்களுக்கான இபிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ செலுத்தப்பட்டுள்ளதா, எவ்வளவு செலுத்தப்பட்டுள்ளது, என்று செலுத்தப்பட்டுள்ளது போன்ற தகவல்களை தனி மனித ஒப்பந்த தொழிலாளி பார்க்க முடியும் அவர்களுடைய லாகின் பாஸ்வேர்டு முதற்கொண்டு. அதே போல் ஒப்பந்ததாரர்கள் அவர்களுடைய பில்ஸ் என்னைக்கு நான் கொடுத்தேன், அது எந்த லெவலில் இருக்குது, என்னைக்கு பேமெண்ட் ஆகும், என்னைக்கு ஆகியிருக்குது அப்படின்றது முதற்கொண்டு அனைவரும் பார்க்கக்கூடிய வகையில் அந்த டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கிறோம். தட் இஸ் ஒரு சிம்பிள், ஒரு சின்ன உதாரணம். பல இடங்களில் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்கே யாராவது அணுக வேண்டும், அவரிடம் பேச வேண்டும், அல்லது எங்கேயாவது கொடுத்து வாங்க வேண்டும் என்ற நிலைமையெல்லாம் இருந்தது. அதை நீங்கள் வந்து முற்றிலுமாக வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்திருக்கிறோம். அதுதான் எங்களுடைய ஸ்ட்ரெங்க் என்று சொல்லக்கூடும். இப்போ பல வகையிலும் இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் முயற்சி செய்கிறார்கள். நீங்கள் தேசத்தினுடைய ரேங்க்னு சொல்லக்கூடிய இது கூட 78th இடம்னு சொல்லியிருக்கிறீங்க. அதற்கு முன்னால் 2011 அதுவே 95th இடத்திலிருந்து 78th இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. இருந்தாலும் மக்கள் மனதில் வந்து இன்னமும் அந்த ஊழல் தான் அதிகமாக இருக்கிறது என்ற நினைப்பதற்கு அந்த எண்ணத்திற்கு என்ன அடிப்படை காரணமாக இருக்குது? அதற்கு காரணம் வந்து பணம் கொடுத்தால் எதையும் சாதித்து விடலாம் என்ற எண்ணம் நம்ம நாட்டில் அதிகமாகவே இருக்கிறது. இதற்கு காரணம் இன்றோ நேற்றோ வந்திருக்க முடியாது, அந்த காலத்திலிருந்தே ஊழல் என்பது நமது சமுதாயத்தில் மலிந்துதான் இருந்தது. இல்லை என்றால் இப்போ பள்ளிகளில் கேட்டோம் என்றால் ஜானி ஜானி எஸ் பாப்பா என்று ஒரு பாடல் இருக்குது, நர்சரி நேம் என்று சொல்லுவார்கள் சின்ன குழந்தைகளுக்கு. ஜானி என்ற குழந்தை சுகர் ஜீனி எடுத்து திம்பதை அப்பா பார்த்து விடுவார். அதுதான் கேட்பார், ஜானி ஜானி எஸ் பாப்பாம்பாங்க, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா அப்படிம்பாங்க, போய் சொல்லுவாங்க, வாயை திறக்க சொன்னால் வாயில் சுகர் இருக்கும். ஸோ இதைத்தான் சின்ன பிள்ளைங்க வந்து ஈட்டிங் அது ஒரு நகைச்சுவையை போல, ஆனால் தவறான ஒரு கருத்தை வந்து அங்கே உள்ளே வைக்கப்படுது. டெல்லிங் லைஸ் நோ பாப்பா அப்படின்னா போய் சொல்லாதே அப்படின்னு மேல் நாடுகள் சொல்கிறாங்க. அதே தமிழ்நாட்டிலையும் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, போய் சொல்லக்கூடாது பாப்பா, புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பான்னு பாரதியார் அப்பயே பாடியிருக்கார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி. இது என்ன தெரியுதுன்னா, கரப்ஷனுங்கிறது போய் சொல்லலேருந்து ஆரம்பிக்குது. எல்லாத்துக்குமே அடிப்படையே கேட்டிங்கன்னா, இப்போ கரப்ஷன் வந்து என்னென்னு சட்டத்தில் சொல்கிறாங்க, இந்தியன் பீனல் கோடில் 1860 அதை பற்றி சொன்னப்போ, ராங்ஃபுல் லாஸ், ராங்ஃபுல் கெயின், இந்த ரெண்டு ஃப்ரேசஸ் தான். எனக்கு ஒரு ஆதாயம் வருதுன்னா அது நேரான ஆதாயமா திருத்தனமான தவறான ஆதாயமா, அவ்வளோதான். இப்போ உங்கள் பையிலேருந்து ஒரு 50 ரூபாய் பஸ்ஸில் எடுத்துட்டாருன்னா அவருக்கு ஆதாயம், உங்களுக்கு அது நஷ்டம். உங்களுக்கு தவறுதலான நஷ்டம், அவருக்கு தவறுதலான ஆதாயம். இது ரெண்டுமே கூடாதுங்கிறது தான் கரப்ஷன். நம்ம சுருக்கமாக சொல்கிறாங்க சட்டத்தில், ராங்ஃபுல் கெயின், ராங்ஃபுல் லாஸ், ரெண்டுமே கூடாது அப்படின்னு. இந்த வந்து பணத்தை மட்டும் இந்த ராங்ஃபுல் லாஸ், ராங்ஃபுல் கெயின் நம்ம அடைக்க வேண்டாம். ரெப்புடேஷன், ஹார்மனி, ஹாப்பினஸ், எக்கானமி எல்லாமே இதில் அடங்கிடும் அதில், இந்த 4 வார்த்தைகளில். ஸோ இந்த ராங்ஃபுல் லாஸ் ராங்ஃபுல் கெயின் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரே எண்ணம். இதை கொண்டு வரதுக்காக சின்ன வயசுலேருந்தே கொண்டு வர்றாங்க அந்த நான் சொன்ன பாடல்கள். அது இப்போது இந்தியாவில் வருத்தப்படுறதுக்கு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, பணம் கொடுத்தால்தான் காரியம் சாதிக்க முடியும் அப்படின்னு எண்ணம் வந்தாச்சுன்னா நாளைக்கு எதுவுமே நடக்காமல் போயிடும். இப்போ நான் இங்கே ஆன்டி கரப்ஷன் ஐஜியாக இருந்தப்போ வேர்ல்ட் பேங்க்லேருந்து ஒரு டீம் நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு லோன் தர்றதுக்கு முன்னாடி
உங்கள் நாட்டில் என்ன ஆன்டி கரப்ஷன் சிஸ்டம் இருக்குது? நான் கொடுக்குற பணத்தை வந்து நீங்கள் நியாயமான முறையில் செலவு பண்ணுவீங்க, யாருடைய பாக்கெட்டுக்கும் போகாமல் போகாமல் பண்ணுவீங்கன்றதுக்கு ராங்ஃபுல் லாஸ் இல்லாமல் உங்களால் செலவு பண்ண முடியுமா? அப்படி ஒருவேளை ராங்ஃபுல் லாஸ் ஆச்சுன்னா உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு திறன் இருக்கிறதா, சிஸ்டம்ஸ் இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது, அதில் நான் தான் ப்ரெசென்ட் பண்ணேன். அந்த ப்ரெசன்டேஷனுக்கு இறுதியில் அவங்க ஒரு வகையில் திருப்தி அடைந்தால் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் சிஸ்டம்ஸ் வந்து இன்னும் சரியில்லை. 2005 அல்லது 2004 நினைக்கிறேன் அவங்க சொன்ன வார்த்தை, வேர்ல்ட் பேங்க் டீம் சொன்னது, உங்கள் சிஸ்டம்ஸ் இன்னும் அவ்வளோ சரியாக இல்லை, தேவையான அமைப்புகள் நம்மிடம் இல்லை இல்லை என்ற குறையை வேர்ல்ட் பேங்க் வந்து சொல்லிட்டு போனாங்க. அதுலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நாம் சென்று விட்டோம்னு சொல்ல முடியாது. இப்போ 2013 லோக்பால் ஆக்ட் வந்தது, இப்போ இந்த சமீபத்தில் லோக்பால் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. மத்திய சர்க்காரனுடைய எல்லா டாப் கேபினெட்லேருந்து எம்பிஸ்லேருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸ் எல்லாருமே கொண்டு வரக்கூடிய அளவுக்கு லோக்பால் வந்தாச்சு. இப்போ தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த செயல்பாடுகள் நமக்கு இனிமேல் தெரிய வரும். தமிழ்நாட்டிலையும் லோக் ஆயுக்தா வந்தாச்சு, இதெல்லாம் இந்த அமைப்புகள் வந்திருக்கு. இருந்தாலுமே நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு ஊழலுக்கு ஊற்றுக்கண் என்று பல பெரிய மேதைகள் சொன்னது, இந்தியாவுடைய தலைமை தேர்தல் அதிகாரிகளெல்லாம் சொன்னது தேர்தல்கள், அதில் எந்த விதமான மாற்றமும் இன்று வரை வரவில்லை. அதுதான் வருத்தமான விஷயம். இன்றைக்கி எனக்கு தெரியும், நானே தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலேருந்து மாநில தேர்தலில் நடத்திருக்கிறேன், நம்ம மக்கள் எவ்வளோ மாறிட்டாங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இன்னும் பணம் கொண்டு வரலையே அப்படின்னு கேட்குறாங்க. பணம் கொடுத்தால்தான் நாங்கள் ஓட்டு போடுற நிலைக்கு மக்கள் இன்று மாறி பெற்றுக்கொள்ளும் இடத்திலும் அவர்கள் வந்து இதை பொறுத்து கொள்வதற்கு அல்லது ஆர்வமாக வாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். கொடுக்கும் இடத்திலுமே வந்து அது இதுவெல்லாம் சாதாரணம்தான், இயல்பான ஒன்றுதான் என்று எடுத்துக்கொள்ளணும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. இப்போ அது வந்து பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1952 வந்தது, இன்று வரை மாற்றம் செய்யப்படவில்லை. பணம் கொடுப்பதும் பணம் வாங்குவதும் குற்றம் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் படி. ஆனால் அந்த தேர்தலுக்காக பணம் கொடுப்பதும் வாங்குவதும் இன்றும் பிடிக்கக்கூடாத ஒரு குற்றமாகவே சட்டத்தில் இருக்கிறது. பிடிக்கக்கூடாத குற்றம் என்றால் இல்லை, முயற்சிகளை தாண்டியும் நடக்கலாம் இல்லையா? இல்லை, பிடிக்கக்கூடாத குற்றம்னு சட்டத்தில் சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம்? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட போலீஸ் எஃப்ஐஆர் போட முடியாது, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எழுதி வந்து பண்ணணும். எல்லோரும் போலீஸை திட்டுறாங்க, போலீஸை பார்த்து கம்முன்னு இருக்காங்களே, இவ்வளோ பணம் பிடிச்சாங்க ஆனால் எஃப்ஐஆர் போடலையே. அந்த சட்டம் இன்னும் மாற்றப்படவில்லை. நடைமுறை நேரடியாக காவல்துறை அதில் தலையிட முடியாது முடியாது. இப்போ அமெரிக்காவில் வந்து வெளி மேலை நாடுகளில் வந்து ஊழல் குறைஞ்சிருக்குன்னா, அதுவும் ஒரு காலத்தில் ஊழல் மலிந்த நாடுகள் தான், திடீரென்று 88வது ரேங்கில் 2வது ரேங்கில் அங்கே வந்துடல. ஊழல் மலிந்த நாடுகளில் வலுவான சட்டங்கள், அதை வலுவான முறையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டது. இப்போ இது அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இட்ஸ் அ கண்ட்ரி ரன் ஆன் லாஸ் அப்படிமா, எல்ஏடபிள்யூஎஸ், சட்டத்தினால் ஆளக்கூடிய ஒரு நாடு. அங்கே வந்து சட்டத்தை மீறி பஸ்ஸுக்கு லாரி ஓட்டுறதுக்கு சாரி கார் ஓட்டுறதுக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் தைரியம் கிடையாது. நம்ம ஊர் மக்களே அங்கே இருக்கணும் போல ஒழுங்காக ஓட்டுவாங்க, இங்கே வந்தாச்சுன்னா இங்கே மாதிரி ஓட்டுவாங்க. ஒரு வழி பாதையில் ஒரு வழி பணம் ஓட்டுவது எல்லாம். காரணம் என்னென்னா, இங்கே ஒரு வலுவான சட்டம் இல்லை என்பது மிக வருத்தத்துக்குரிய விஷயம். அந்த வலுவான சட்டத்தை நல்ல முறையில் என்ஃபோர்ஸ் செய்ய வேண்டும். இது ரெண்டும் வந்தால்தான் அந்த 78வது ரேங்க்லேருந்து நம்ம மேலே வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய மிக ஆணித்தரமான கருத்து. 5வது இடத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் வந்து முன் உதாரணம். 5வது இடத்தில் சிங்கப்பூர் இருக்கிறது, அது ஒரு ஏசியன் கண்ட்ரி தான். சார் சொன்னது போல் சட்டத்தால் மக்களுடைய மனப்பான்மை மாறி இப்போ மக்களால் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தங்களுடையது என்ற எண்ணம் வந்து வர வேண்டும், வர வேண்டும். தானாக திருந்தல்னாக்கா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தான் மனப்பான்மை. ஸோ அந்த கருத்தில் கொண்டு தான் நேர்மை வாழ்வின் குறிக்கோள், வாழ்வில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் அப்படின்றது இந்த வருஷ தீம். அதை வச்சு தான் வந்து என்எல்சி இந்தியா நிறுவனம் கூட, நாங்கள் எங்கே யாரை கொண்டு அணுகணுமோ, மாணவர்களை இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது எந்த இந்த விழிப்புணர்வு சேரணுமோ அதை நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம். இப்போ ஊழல் வந்து வராமல் தடுப்பதற்கான சில முயற்சிகளை என்எல்சியில் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை யாராவது அதனுடைய ஒரு அவருடைய கண்ணில் படுகக்கூடிய ஒரு ஊழல் நிகழ்வு ஒன்று இருந்தால் அதை உங்களிடம் எப்படி கொண்டு சேர்ப்பது? அதாவது இப்போ அதுக்கே ஒரு சட்டம் இருக்கிறது. எங்கு ஊழல் நடக்கிறதோ அதை பற்றி யார் வேண்டுமானாலும் உடனே தகவல் தெரிவிக்கலாம், விசில் ப்ளோயர் அப்படின்ற ஒரு பாலிசி இருக்கிறது. எங்கள் நிறுவனத்திலும் அதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் உருவாக்கி அதை எங்களுடைய வெப்சைட்டில் போட்டிருக்கோம். யார்
எந்த ஒரு நிலையிலும் ஊழலோ அதற்கு துணை போகக்கூடிய வகையில் ஏதாவது நிகழ்ச்சி நடக்கிறதோ அதை உடனடியாக எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க எங்களுடைய விஜிலன்ஸ் நிறுவனம், விஜிலன்ஸ் துறை முன்னேற்பாட்டுடன் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ப்ரோஆக்டிவாக ஒரு சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஊழல் நடக்கக்கூடாது, அதற்கான வாய்ப்பே இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம். அதற்கப்புறம் ப்ரிவென்டிவ் ஒரு சில சிஸ்டம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், எதுவுமே வந்து சட்டங்களை வந்து எளிமையாக ஆக்கினால் அதற்கான ஊழலுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகும். இருக்கிற ஒரு சில சட்டத்திட்டங்களையும் ஒரு சில நடைமுறைகளையும் ஒழுங்குபடுத்தினால், சிஸ்டமிக் இம்ப்ரூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் அவைகளை செய்தாலும் ஊழலுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். இது ரெண்டும் நாங்கள் மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அதையும் மீறி ஏதாவது நடைமுறை வந்து எங்களுடைய எங்களுக்கு தெரியப்படுத்தும் நோக்கில் ஏதாவது செய்தி வருமானால் அவர்கள் மீது நடவடிக்கை, புனிட்டிவ் ஆக்ஷன் என்ற வகையில் நாங்கள் எடுத்து அதை சரிசெய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் வந்து அவர்களை பனிஷ் பண்ணுவது அல்ல, அவர்களை சரி செய்வது. இப்போ தகவல் தெரிவிப்பவர் ஒரு தவறு நடப்பதை வந்து சுட்டிக்காட்டி தகவல் தெரிவித்தால் அவருக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பை நீங்கள் கொடுப்பீங்க? விசில் ப்ளோயர் ஆக்ட் ப்ரொவிஷன் தான் வந்து மேஜர் இதில் வந்து கான்ட்ரிபியூஷன். அந்த வகையில் வந்து தகவல் தெரிவிப்பவருடைய அனைத்து விதமும் பாதுகாக்கப்படும். அது வந்து வெளியில் கொண்டு வர மாட்டோம். யார் மூலமா தகவல் கிடைச்சது, என்ன தகவல், தகவலின் தன்மையை மட்டும் நாங்கள் அதை ஆராய்ந்து அது யார் இந்த தகவலை சொன்னது என்பதை வெளிப்படையாக சொல்ல முடியும். தட் இஸ் த ப்ரொவிஷன் இன் த விஜிலன்ஸ் விசில் ப்ளோயர் ஆக்ட். ஸோ அந்த வகையில் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு உண்டு. அவர்களுடைய பெயரோ அவர்களுடைய எந்த ஒரு நிலையோ வெளியில் வராது. அவர்கள் தந்த தகவல் மட்டும் நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு அதை ஆராய்ந்து எந்தெந்த வகையில் அது தகவல் உண்மையான இருக்கிறது, அந்த வெளிப்படைத்தன்மை இருக்கிறது, அது சரியா தவறா என்று நாங்கள் ஆராய்ந்து தவறு இருக்கும் பட்சத்தில் மேல் நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். தவறு இல்லாத பட்சத்தில் தவறு இல்லை, உங்களுடைய தகவல் தவறு என்று அந்த தகவல் கொடுத்தவருக்கு நாங்கள் வந்து பதில் சொல்லிவிட்டு அந்த நிலவை நாங்கள் மூடிவிடுவோம். இந்த மாதிரி ஒரு புகார் கிடைத்த உடனே அதை விசாரிப்பதற்கும் அதில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கும் உங்கள்கிட்ட என்ன மாதிரியான அமைப்பு இருக்கிறது? எங்களுடைய விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் அவருடைய கீழே விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ஒரு முழு செட்டப்பே அப்படியே இருக்கிறது. அவர்கள் வந்து தகவல் கிடைத்தால் மட்டும் அதை ஆராய்வதற்காக இல்லை, எங்கெங்கு இந்த மாதிரி ஊழல் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத அவங்க வந்து ஆராய்வாங்க. சர்ப்ரைஸ் செக்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அங்கங்கு கொஞ்சம் சென்று ஆராய்வார்கள். அப்பப்போ தகவல்களை கேட்டு பெறுவார்கள். எங்களுடைய சுரங்கத்துறையிலாகட்டும், அனல் மணிய துறையிலாகட்டும், மனிதவளத்துறையிலாகட்டும், எல்லா துறையிலும் இருந்தும் அவர்கள் வந்து தகவல் ருட்டீன் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வந்து அது இருக்கும். அதன் மூலியமாக அனைத்து பரிவர்த்தனைகளையும் அனைத்து டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே சரிவர நடைபெற்று கொண்டிருக்கிறதா என்பதை அவர்கள் கண்காணிப்பார்கள், தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருப்பார்கள். அதுதான் அந்த கண்காணிப்பு துறை என்ற விஜிலன்ஸ் துறையினுடைய வேலை. ஐயா, நீங்கள் வந்து ஊழல் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய தலைவராகவும் இருந்திருக்கிறீங்க. இங்கே நம்முடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த துறைகள் பற்றி அதிகமான ஊழல் புகார்கள் வருகின்றன, அதற்கான காரணங்களை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ரொம்ப அதிகமாக புகார் வரக்கூடிய துறைகள்னு எடுத்தோம்னா முதலிடத்தில் இருப்பது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், பத்திரப்பதிவுத்துறை. அடுத்து ஆர்டிஓ, போக்குவரத்து, ஜனங்கள் அதிகமாக செல்லக்கூடிய துறை அது. அடுத்து காவல்துறை, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், குறிப்பாக பட்டா இந்த மாதிரி விஷயங்களுக்கு. அடுத்து வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு தான் பப்ளிக் கான்ட்ராக்ட்ஸ் ரொம்ப அதிகம் இருக்கக்கூடிய துறைகள். இவர்களை பற்றி அதிகமான வந்து, பட் எல்லா துறைகளை பற்றியுமே கொஞ்சம் கொஞ்சம் வரும். மிக குறைவாக புகார்கள் வந்த துறை எடுத்தோம்னா அது கல்வித்துறை. இதுக்கு ஏன் காரணம், என்ன காரணம், அதனுடைய பின் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன நீங்கள் பார்க்குறீங்க? பொதுமக்கள் அதிகமாக செல்லக்கூடிய இடங்கள், அதுதான் மெயின் ரீசன். அப்படி போகிறப்போ நம்ம இவருக்கு ஒரு காரியம் பண்ணி கொடுக்கணும்ல, அதுக்கு நமக்கு ஏதாவது பதில் வாங்கலாமே என்ற எண்ணம் அந்த அலுவலரிடம் வந்து இருக்கிறது. அந்த எண்ணத்தை மாற்றணுங்கிறது தான் நம்முடைய இது. ஒன்று, இந்த மாதிரி விழிப்புணர்வு வாரத்து மூலம் அதனால் பெருசாக பண்ண முடியுமோ தெரியாது எனக்கு. மெயின் வந்து பயம், நம்ம பண்ணி மாட்டிக்கிட்டோம்னா வேலை போய்டும், நம்ம ஜெயிலுக்கு போய்டுவோம்.
அப்படின்ற அந்த ஒரு பயத்தில் தான் பல பேர் இன்னும் வாங்காமல் இருக்காங்க. பயம் ரொம்ப அவசியம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, கரப்ஷன் பிரீட்ஸ், சாரி, பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி என்று. எங்கெல்லாம் அதிகாரம் குவித்து வைக்கப்பட்டுள்ளதோ அங்கே நிச்சயமாக ஊழல் மலிந்திருக்குங்கிறது தான் அந்த மேலை நாட்டு பழமொழி. அது உண்மையும் கூட. ஆக எங்கெல்லாம் வந்து நிறைய உங்கள் அதிகாரத்தை நீங்கள் குமிச்சு வச்சுருக்கீங்களோ அங்கே வந்து அது நிச்சயமாக அது தவறுதலாக செயல்படும். இப்போ போலீஸ் பணம் பொறுத்தளவுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடணும். நீ பணம் கொடுத்தா எஃப்ஐஆர் போடுறேன், பணம் அதிகமாக கொடுத்தினா கடுமையான செக்ஷனில் எஃப்ஐஆர் போடுறேன், பணம் அதிகமாக கொடுத்தினா பெயிலில் வராமல் அளவுக்கு நான் பண்ணுறேன். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் இப்போ பணம் வாங்க ஆரம்பிச்சிச்சுன்னா தனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை வந்து தவறாக பயன்படுத்துவதற்கு அவர் தயாராக இருக்கார். ஏன்னா அந்த அதிகாரம்னா அவரும் குவிச்சு வைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஸ்டேஷன் லெவலில், போலீஸ் ஸ்டேஷன் லெவலில், சப் இன்ஸ்பெக்டர் அல்லது இன்ஸ்பெக்டர் லெவலில் நினச்சாருன்னா இவ்வளோ பண்ணலாம். இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் மேலே பல அடுக்குகள், உயர்நிலை அடுக்குகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த பயம் இருக்கணும். இப்போ இந்த ரீசெண்டாக தெலுங்கானாவில் நடந்தது, அது நிகழ்ச்சி என்னென்னு உண்மை தெரியாது. பத்திரிகை நிகழ்ச்சியை பார்த்தோம்னா அவன் சொல்கிறான், அந்த என்னுடைய ஏழைக்கு நிலத்தை வந்து எனக்கு பாஸ்புக் பட்டா புஸ்தம் கேட்குறேன், அவங்க மண்டல் ரெவன்யூ ஆஃபீஸர் தரமாட்டுறாங்க, ஆனால் என்னுடைய அண்ணனோட சேர்ந்து அந்த நிலத்தை ஒரு ரியல் எஸ்டேட்காரருக்கு விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா முயற்சி எடுத்ததுனால தான் என்னால் என்ன பண்ணேன்னு தெரியல, அவங்களையும் கொலை பண்ணிட்டு நானும் தற்கொலைக்கு முயற்சி செய்தேன். வேறு வழியே இல்லாத நிலையில் இந்த மாதிரி நிலைமைக்கும் போய்விடுகிறது. இதுக்கு வந்து ஊழலும் ஒரு காரணமாக இருக்குன்னு இன்றைக்கி பத்திரிகையில் படித்தேன், உண்மையானது நமக்கு தெரியாது. ஆக மக்களை இந்த அளவுக்கு தள்ளுவதற்கு யாரும் இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இன்னும் லா வந்து டஃப்பாக இருக்கணும். நம்ம லா வந்து இன்னும் டஃப்பாக இல்லை. இப்போ 141 பேர் வந்து ஊழல் இல்லை என்று சொன்னதாக ஒரு புள்ளி விவரம் நீங்கள் நம்ம சொல்லும்போது குறிப்பிட்டீங்க. ஊழல் நடைபெறக்கூடிய இடத்துல பார்க்கணும்னா கூட சில நேரங்களில் வந்து பணம் கொடுப்பவரும் வாங்குபவரும் சேர்ந்தே வந்து அதை பற்றி ஒரு குறை இல்லாமல் வைத்துக்கொள்கிறார். இல்லை, அதனால தான் இந்த கரப்ஷன் வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியலை. இப்போ சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்தை வந்து ஈஸியாக களைய முடியும். ஏன்னா அதில் பாதிக்கப்பட்டவரும் ஒரு இருப்பார், விக்டிம் அக்யூஸ்ட். இப்போ ஏ பி அடிச்சிட்டாருனா அடி வாங்கினவர் ஏ, ஸோ ஏ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ஆக பி மேலே ஒன்று போலீஸ் ஆக்ஷன் எடுக்க முடியும். அவரோட நிலை வந்து எதிரெதிரானதாக, எதிரெதிரான நிலை. இதில் பணம் பெறுவரும் அதுக்கு உதவி செய்பவரும் ரெண்டு பேருக்குமே ஆதாயம் கிடைக்கிறது. இதைத்தான் ஆங்கிலத்தில் கொல்யூசிவ் கரப்ஷன் பாங்க. ஸோ கரப்ஷனை கண்டுபிடிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணமே ரெண்டு பேருமே பயனடைகிறார்கள். அதனால தான் வெளியில் வர்றதில்லை. எங்கெல்லாம் வெளியில் வரும்னா, இப்போ நீங்கள் ஏன் வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸை பற்றி இமீடியட்டாக அதிகமாக, இப்போ போலீஸை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேர் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா போலீஸ் ஒருவருக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியும். நியாயமாக பண்ணால் கூட பாதிக்கப்பட்டவர்னு சொல்லுவார், அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது, அதனால் போலீஸ் வந்து அவர்கிட்ட பணம் வாங்கிட்டாங்கன்னு, பணம் வாங்கினா கூட வாங்கினதான் சொல்லிடுவாங்க. ஏன்னா எதிர் எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க இல்லையா. அதனால தான் காவல்துறை மீது, நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மீது அதிகமான புகார் வர்றதுக்கு காரணம் அதுதான். இவர்களே வந்து ஒரு தரப்பாக செயல்படுவதாக நினைத்து கொண்டு அதற்கு காரணமும் கற்பிக்கிறார்கள் பண்ணுறாங்க. கொலியூசிவ் கரப்ஷன் இருக்குது, ரெண்டு பேருக்கும் சேர்ந்து லாபம் வரக்கூடிய இடங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு வேணும் வேண்டாம், ஒரு புறம்போக்கு நிலம் இருக்குது, அந்த நிலக்குரிய பட்டா வந்து கேட்குறாங்க, கொடுக்கக்கூடாது. அது ஒரு தாசில்தார் கொடுத்துட்டாருன்னா தாசாருக்கும் நஷ்டம் இல்லை, அவருக்கும் நஷ்டம் இல்லை, ரெண்டு பேருக்கும் லாபம். அதே மாதிரி ஆற்றுல மணல் இட்டு போகிறாங்க, மணலில் தான் மெயின் பிரச்சனை. மணல் வந்து அரசாங்கம் சொத்து, அரசாங்கம் எங்கே இருக்குது? இட்ஸ் எ ஃபேஸ்லெஸ் என்டிட்டி. ஸோ அதில் மணல் இட்டு போகிறத யாருமே கண்டுக்கலைன்னா, அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கண்டுக்கல, பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் கண்டுக்கல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுக்கலைன்னா அவன் அல்லிட்டே போய்ட்டு. அனுமதிக்கும் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி தான் இதர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம், அரசாங்கம் அவர் தான் அரசாங்கம். இப்போ அவர் பணம் வாங்கிட்டாருன்னா இதில் பாதிக்கப்பட்டவர் யார்? யாருமே இல்லை. வாங்கினவருக்கும் லாபம், மணல் எடுத்துகிட்டு போகிறவருக்கும் லாபம், நஷ்டம் வந்து இயற்கைக்கு, மாநிலத்துக்கு, மக்களுக்கு. அதனால தான் கொலியூசிவ் கரப்ஷன் வந்து வெளியில் பெருமளவில் வருவதில்லை, சாட்சியங்களும் கிடைப்பதில்லை, ப்ரூவ் பண்ணுறதும் கஷ்டம். இதனால தான் சொல்கிறேன் வெரி டஃப் லா வேணும்னு சொல்கிறேன் நான். பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கணும். இப்போ எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் கூட்டிகிட்டே இப்போ பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய பெரிய சம்பவங்கள், உடல் ரீதியான சம்பவங்கள் நடக்கிறப்போ இந்திய அரசாங்கமே வந்து மாறி இந்திய மக்கள்லாம் குதித்தெறிந்த நிர்பயா கேஸ் நடந்தப்போ என்ன ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. ஆனால் ஊழலுக்கு எதிராக பெரிய போராட்டம் இல்லவே இல்லை இந்த நாட்டில். ஏன்னா ஊழல் எல்லாத்துக்கும் உதவி செய்யுது, ஏதோ ஒரு விதத்தில்
உதவி செய்கிறதுனால இணங்கி செய்கின்ற ஊழல் வந்து அதிகமாக இருக்கலாம் இருக்கலாம் அதனால தான் மிக மிகப்பெரிய போராட்டம் இந்த நாட்டில் இன்னும் பெரிய வரவில்லை. ஐயா, உங்களை பொறுத்த வரைக்கும் என்எல்சியில் வந்து இது போல் ஊழல் நடப்பதாக அண்மை காலங்களில் புகார் வந்திருக்கிறதா? உதாரணமான புகார்கள், அதை நீங்கள் எப்படி கையாண்டீங்க? இல்லை, எங்களுடைய இந்த விழிப்புணர்வு மற்றும் எங்களுடைய ப்ரோஆக்டிவ் ஆக்ஷன்ஸ் மூலயமா, கண்காணிப்பு துறையின் அதீத விழிப்புணர்வின் காரணமாக எவ்வளவு பெரிய இந்த சமீப காலங்களில் அந்த மாதிரியான எந்த ஒரு குற்ற நடைபெறுவையும் எங்களுக்கு தெரியப்படுத்தவில்லை, எங்களுக்கு வரவில்லை. அந்த வகையில் நாங்கள் மிகவும் பெருமையுடன் இருக்கிறோம். எங்களுடைய கரப்ஷன் லெவல், அந்த தவறு நடக்கின்ற நிலைமை வந்து மிகவும் குறுகிவிட்டது, கம்மியாகிவிட்டது. எங்களுடைய நிலையாணை சட்டப்படி நாங்கள் வந்து இந்த ஊழலுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்து சமீப காலங்களில் மேஜராக இல்லை. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, விழிப்புணர்வு மக்களிடம் இருக்கிறது, எங்களுடைய தொழிலாளிகளிடம் இருக்கிறது, எங்களுடைய சட்டத்திட்டங்கள் மற்றும் அவர்கள் பரிவர்த்தனை செய்யக்கூடிய அனைத்தும் கணினி மயமாக்கப்பட்டு அதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து மிகவும் பெருமைப்படத்தக்க நிலைமையில் தான் இருக்கிறோம். அந்த வகையில் மிகவும் சந்தோஷம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த நேர்மை நம்மளுடைய வாழ்வின் அடிப்படை அப்படின்னு இதுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, ஐயா பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு இது தோணுச்சு. முன்னாடிலாம் கையூட்டு செய்யக்கூடாத செயலுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கையூட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கி நிலைமை என்ன இருக்குன்னா, செய்யக்கூடிய வேலையே சீக்கிரம் செய்யுங்கன்ற லெவலுக்கு இருக்குது. அது மாறணும். அது அடிப்படையில் தனி மனித ஒழுக்கம் மாறணும். அது வந்து சமுதாய ஒழுக்கத்தை சீர்கேடு இல்லாமல் பண்ணணும். அதுதான் இந்த ஆண்டின் தலைப்பு. அதை வந்து என்எல்சி நிறுவனம் வந்து அனைவருக்கிட்டும் கொண்டு செல்லுது. ஸோ அந்த வகையில் பொதுமக்களுடைய விழிப்புணர்வு வந்து வந்துச்சுன்னு வச்சுங்க, நாட்டின் இந்த ஊழல் ஒழிப்பு வந்து ரொம்ப அருமையாக போகுன்றது என்னுடைய கணிப்பு. இந்த ஊழலை பற்றி பல முகங்களையும் பேசிகிட்டு இருக்கோம். இதனுடைய பாதிப்புன்னு பார்க்கும்போது ஒரு பொருளாதார பாதிப்பு சி கே பிரகலாத் என்ற பொருளியல் அறிஞர் இப்போ அவர் இல்லை, அவர் சொல்லியிருக்கார் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி இந்தியாவுக்கு பாதிப்புன்னு சொல்கிறார். இது மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு நிகழக்கூடிய நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அது உண்மைதான். இது யாரும் தனிப்பட்ட மனிதனை தாக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம இவ்வளவு ஜனத்தொகை கொண்டு இவ்வளவு அறிவாளிகள் உள்ள ஒரு நாடு, இது ஒன்றும் சாதாரண நாடு இல்லை இந்தியா. அப்படி இருந்தும் நம்ம செய்ய வேண்டிய இலக்கு இன்னும் அடையவில்லைன்னு காரணம்னா இதான் ரீசன். எனக்கு அந்த குவான்டிஃபை பண்ண ஃபிகர் பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது, ஆனால் இது பெருமளவு நமது நாட்டை பல்வேறு மட்டங்களில் பாதிக்குது. அது வருத்தமே இல்லை, சந்தேகமே கிடையாது. இதில் என்ன வருத்தப்படக்கூடிய விஷயம்னா, முன்ன வந்து ஒரு அதிகாரி அல்லது ஒரு அலுவலர் தனக்காக மட்டும் பணம் வாங்கிட்டு இருந்தார். பணம் கொடுக்கலும் வாங்கலும் வந்து அரசு அதிகாரிக்கும் ஒரு தனிப்பட்ட மனிதருக்கும் இடையிலே மட்டுமே இருந்தது. எல்லோரும் வாங்கலை, சிலர் மட்டும். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஆண்டுக்கு 3 தேர்தல் நடக்குது. உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் மாநில தேர்தல், அப்புறம் பாராளுமன்ற தேர்தல், நடுவில் இடைத்தேர்தல்கள். இந்த தேர்தல் எல்லாம் பணத்தை வாங்குபவர்கள் யார்? பணத்தை கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம்னா கூட, குறிப்பாக எல்லா ஏஜென்சிஸுமே, சிபிஐயாக இருந்தாலும் சரி, டிவிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, பணத்தை வாங்குபவர்கள் மீது தான் வழக்கு தொடர்கிறார்கள். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஜென்ரல் எலெக்ஷன் நடக்கிறப்ப யார் மீது வழக்கு தொடருவீங்க? வாங்கக்கூடிய மக்கள் தான், எல்லோருமே வாங்குகிறார்கள். ஒரு ஆளாவது எனக்கு வேண்டாம்னு சொல்லலையே, ஏன் இன்னும் எனக்கு வந்து கொடுக்கல அப்படி கேட்கக்கூடிய மனநிலையிலேருந்து நம்ம எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம்? இப்போ இவங்க கொடுக்கக்கூடிய பணம் எங்கேருந்து வரும்? நம் செலவுக்கூடிய பணம் வந்து ஒரு அறிக்கையின்படி அமெரிக்க நாட்டு ஜனாதிபதியினுடைய எலெக்ஷனுக்கு நடத்தக்கூடிய பணத்தை விட பல மடங்கு அதிகமாக நாம் செலவழித்திருக்கிறோம் என்று ஒரு அறிக்கை சொல்லுகிறது. ஆக இன்றைய பெரிய சேலஞ்சு இந்தியாவுக்கு, மக்களுக்கு பணம் கொடுக்காமல் தேர்தல் நடத்த முடியுமா அப்படிங்கிறதான் பெரிய சேலஞ்சு. அது பண்ணாத ஒழிக்கு நம்ம எந்த விதமான ஊழலை பற்றி நம்மளால் பேச முடியாது. தனிப்பட்ட முறையில் ஊழல் தாக்குகிறது, என்னை தாக்கியிருக்கிறது. நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு தான் என்னுடைய ஆசை சின்ன வயசில். ப்ரீ யூனிவர்சிட்டி முடித்த உடனே ஒரு சின்ன கிராமத்துலேருந்து, ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் கிராமம், 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து, அப்போது 3 சர்டிஃபிகேட் கேட்டாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் இன்கம் டெஸ்ட் சர்டிஃபிகேட். இவ்வளோ இருந்து அதோட தபால் அனுப்பி வைக்கணும். என்னுடைய உறவினர் தான் ஊர் வில்லேஜ் கர்ணம். அவருக்கு பொறாமையின் காரணமாக ஒரு 10 நாள் எடுத்தார். இந்த பையன் படித்து மேலே வந்துடுவானா அப்படின்னு. அப்புறம் போய் சண்டை கிண்டை போட்டு கொடுத்தாரு. அப்புறம் அவர்கிட்ட வாங்கிட்டு மேலே எங்கே போகணும், ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் தாலுக் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். அவர் வாங்கினா தான் தாசில்தார்கிட்ட போக முடியும்.
அவர் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் இழுத்தார் எனக்கு தெரியல. பதினஞ்சு வயசு ஆச்சு எனக்கு. அப்புறம் என்னென்னு பாட்டு எங்கள் அப்பா போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னார். ஏன் இப்போ இவ்வளோ டிலே பண்ணாங்க? அதெல்லாம் வேண்டாம் வா. மறுநாள் கடைசி நாள் என் அப்ளிகேஷன் சென்னைக்கு வரணும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ந்து சென்னைக்கு இன்றைக்குரிய மின்னஞ்சல்லாம் கிடையாது அந்த காலத்தில். 1974 அது. ஸோ அப்புறம் இருட்டாகிடுச்சு. அஞ்சரை மணி ஆயிடுச்சு. தாசில்தார் ஆஃபீஸ் போனால் தாசில்தார் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் தாசில்தார் வீடு எங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோமீட்டரில் சொன்னாங்க. போய் நேராக போய் பார்த்தேன். இருட்டாயிடுச்சு, வெளிச்சம் இல்லை. அந்த வீட்டில் வந்து சத்தம் வரும், யார் எங்கள் வீட்டுக்கு வெளியில் அப்படின்னு போய் இந்த மாதிரி சொன்னான். உடனே வரவழைச்சார், உட்கார வச்சார், காஃபி கொடுத்தாரு, உடனே கையெழுத்து போட்டார், அங்கேயே சீல் போட்டு கொடுத்து. நான் இதெல்லாம் சொல்லலை, நடந்துடலாம், டைம் சீக்கிரம் போய் பண்ணுங்கன்னு. ஒரே நாளையில் ரெண்டு பேரை சந்தித்தேன் நான். ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஒரு தாசில்தார். ஒரே துறையில் இருக்காங்க, ஒரே ஏரியாவில். சின்ன பையன் நான், ப்ளஸ் டூ முடிச்சிருக்கிறேன். கடைசி அப்ளிகேஷன் டயத்துக்கு வந்து சேரலை. எங்கே? சென்னைக்கு வந்து சேரலை. சேரலை, டைம் ஆகி போச்சு. ஸோ மை ஃபேட் அஸ் அ டாக்டர் வாஸ் ஃபினிஷ்ட் தேர் இட் செல்ஃப். இதில் யாரை குறை சொல்லுவீங்க? ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் குறை சொல்லுவீங்களா? இந்த நாட்டில் மலைஞ்சிருந்த ஊழலை குறை சொல்லுவீங்களா? நம்ம எல்லோரும் சொல்லக்கூடிய நம்ம விதின்னு சொல்கிறதா? ஏ வருத்தம் இல்லை எனக்கு, கடவுள் நல்ல நிலைக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் எனக்கு முன்னாடி, கண்ணுக்கு முன்னாடி. அந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்கிறதா, அந்த தாசில்தார் மாதிரி இருக்கிறதா? இந்த எக்ஸாம்பிளை நான் நூறு இடத்துல நான் பேசியிருப்பேன். அந்த தாசில்தார் எனக்கு ரோல் மாடல். அவ்வளோ, ஏன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டரை விட தாசில்தார் பெரியவர். அவரை மாதிரி எவரும் பிஹேவ் பண்ணியிருந்தா அந்த நிலையில் இப்போ என்ன மாதிரி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? ஒரு மாதிரி அவர் செயல்பட்டுருந்தால் நேர்மையான அதிகாரி ஒரு நம்ம கிடைக்காமல் போயிருப்பாராக இருக்கும். இல்லை, அது ஒரு சந்தோஷமான விஷயம் அது. ஆனால் இந்த நிலை மாறணுங்கிறது தான் நம்முடைய ஒரே குறிக்கோள். அதுதான் இப்போ இதை மாற்றுவது எப்படி என்பது தான் கேள்வி. பிரதமர் கூட அண்மையில் வந்து சுதந்திர தின உரையாற்றும் போது, இந்தியாவினுடைய 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது ஊழலே இல்லாத நாடாக இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கான பாதை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், என்ன மாதிரி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து மைக்ரோ லெவல், மேக்ரோ லெவல் ரெண்டுமே இருக்குது. இந்த விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்குங்கிறது ரைட்டு. இது சின்ன வயசுலேருந்தே அந்த எண்ணத்தை உருவாக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்க சின்ன பையன் தான் நாளைக்கு வந்து பெரியால வர முடியும். திடீர்னு வந்து ஒரு ஊழல் இல்லாத மனிதன் வந்து விட முடியாது, உருமாற முடியாது. ஸோ சின்ன வயதிலிருந்தே அவர்களுக்கு ஊழலுக்கு எதிரான ஒரு மனநிலையை நமது மக்களுக்கு நாம், இது லாங் டேர்ம் கோல். அது எல்லாருமே, ஸ்கூல், ஃபேமிலி, சொசைட்டி. காந்தி எதை பார்த்தார்? அம்மா மட்டும் இல்லை, ஹரிச்சந்திர ட்ராமாவை பார்த்தார். அது தெருவில் போடப்பட்ட ட்ராமா அது. ஸோ சொசைட்டி ஹாஸ் அ ரோல் டு பிரிங் அப் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சில்ட்ரன். ஸோ அது லாங் டேர்ம் கோல். அது ரெண்டாவது ஷார்ட் டேர்ம் கோல் வந்து சட்டத்தை கடுமையாக்கணும். ஸோ ஜீரோ டாலரன்ஸ் டு கரப்ஷனுங்கிறத கொண்டு வரணும். பாதிக்கப்பட்டவங்களை தண்டனை அடைஞ்சே ஆகணும். அதுக்கு வந்து பல முயற்சிகள் நடந்தன, ஆனால் எதுவுமே வந்து ஒரு சிறப்பான முடிவை எட்டவில்லை. அடுத்து நேர்மையான அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு தர்றதுக்காக சட்டத்தில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சென்ற ஆண்டு 2018 அந்த பெர்மிஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் ஃபஸ்ட் டைம் ஒரு அமெண்ட்மெண்ட்டு. இப்போ எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கே நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ட்டு சட்டத்தை அமெண்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். அது ஒரு விதத்தில் நல்லது. நேர்மையான அதிகாரிகள் துன்புறுத்தப்படாமல் இருக்கணும். முதல்ல என்ன ஒரிஜினல் ஆக்டில் என்ன இருந்ததுன்னா, சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி தான் ப்ராசிக்யூஷனுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு 1947 ஆக்டில் இருந்தது, 88 ஆக்ட்லேயும் வந்தது. இப்போ ரீசெண்ட் அமெண்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போடுறதுக்கே பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அது நல்லதான், நல்ல நேர்மையான அதிகாரிகள் துன்புறுத்தப்படக்கூடாது அப்படின்னு. பட் அதே சமயத்தில் ஊழல்வாதிகளும் அதில் பயனடையக்கூடும், அடைக்கலம் அடைந்து விடக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம தற்காப்பு நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டு, அடுத்து சார்ஜ் ஷீட் போடுறப்போ எந்த விதமான டிலேயும் இல்லாமல் பெர்மிஷன் கொடுக்கும். பெர்மிஷன் கொடுக்காத நிகழ்ச்சிகள் எத்தனை நிகழ்ச்சிகளை நான் என்னுடைய சர்வீஸில் பார்த்துருக்கேன். நான் எக்கச்சக்கமான சொத்துக்கள் சேர்த்தவர்கள் கூட பெர்மிஷன் கொடுக்காத நிலையும் போயிட்டுருக்கு. அந்த நிலைகள் மேல்மட்டத்தில் பாதுகாக்கப்படுகிறார்கள் உண்மையிலே படுகிறார்கள் உயர்ந்த இடத்தில். அது வந்து களையப்படணும். அடுத்து நீதிமன்றங்கள் வந்து குறிப்பிட்ட கால கெடுவுக்குள்ளே இதை வந்து எஃப்ஐஆர் போடுறது, சார்ஜ் ஷீட் போடுறது, ட்ரையல் முடிக்கிறது, இதை பண்ணி ஆகணும். இல்லைன்னா சட்டத்தில் வந்து நிறைய ஓட்டைகள் இருக்குது. ஒரு பணம் கொடுத்து நல்ல லாயரை பிடிச்சிங்கன்னா அந்த கேஸை நீங்கள் வந்து 15 வருஷம் 30 வருஷம் இழுத்துடலாம். நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் தடுக்கப்படணும்.
நம்ம சொன்னால் மட்டும் பத்தாது. இது எல்லாமே செயல்படுத்தணும்னா ப்ரொசீஜரல் சேஞ்சஸ் வந்து நம்ம சட்டத்தில் கட்டாயம் கொண்டு வரணும். அடுத்து உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒன்று இந்த நாட்டில் இன்னும் இருக்கிறது. ஊழல் சட்டத்தில் தண்டிக்கப்பட்ட ஒருவர் மீண்டும் ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் வர முடியுமானா? உலகத்தில் எந்த நாட்டில் வர முடியாது, இந்தியாவில் வர முடியும். அது மாற்றப்படணும். அது மாற்றப்படாத வரைக்கும், ஏன்னா நம்ம எல்லாமே ரோல் மாடல்ஸை பார்க்குற ஒரு நாடு இது. நமக்கு ஒரு ஹீரோ வேணும். இந்தியாவில் மக்களுக்கு யார் வேணும்? முன்மாதிரியான ஒரு முன்மாதிரி வேணும். ஹீரோ வர்ஷிப் உள்ள ஒரு நாடு அது. ஆக ஹீரோ எப்படி அதுபடி தான் கீழே உள்ளவங்களும். ஸோ அந்த ஹீரோ ஜெயிலுக்கு போனால் தான் மற்றவங்க கம்முன்றிருப்பான். ஹீரோ ஜெயிலுக்கும் போவார், திரும்பி வந்து பெரிய பெரிய பதவியில் உட்காருவாருங்கிற என்ன வந்ததுன்னா அந்த பயம் என்பது இல்லாமல் போய்விடும். ஆக சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். இந்த நம்ம சொன்ன மாதிரி விழிப்புணர்வு எல்லா மட்டத்திற்கும் செல்ல வேண்டும். இன்னொன்று ஒரு பங்கு சொல்லுவேன், ஸ்கூலில் வந்து ஒரு பாடமாகவே வைக்கணும். சில ஸ்கூலில் வந்து எங்களெல்லாம் கூட பேச சொல்லுவாங்க, என்கிட்ட கேட்பாங்க, சார் ஒரு நல்ல ஆஃபீஸர் அனுப்புங்களேன், ஊழலை பற்றி, ஊழலுக்கு எதிராக எங்கள் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஆசிரியர்கள் பள்ளிகள், குறிப்பாக தனியார் பள்ளிகள் இதில் முன் வருகின்றன. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஏதாவது ஒரு வகுப்பில் பசங்களுக்கு புரியக்கூடிய அந்த ஏஜில் பாடத்திட்டத்தில் இதை சேர்க்கணும். சில அங்கங்கள் சட்டத்தை பற்றி அவங்களுக்கு தெரியணும், சட்டம் உருவாக்கப்படணும். இந்த விசாரணையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சிறப்பு செய்யணும். இப்போ மாநில அளவில் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு துறை இருக்குது, மத்திய அளவில் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறது. இதில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கு சிறப்பான சலுகைகள் எவ்வளோ கொடுக்கலாம். சிலது கொடுக்கப்பட்டிருக்கப்போ படி இது பத்தாது. ஏன்னா நேர்மையான அதிகாரிகள் இங்கே வரணும். விசாரணைக்கு நேர்மையான அதிகாரிகள் வரணும்னா அவங்களுக்குன்னு சில சலுகைகள் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் பண்ணி அரசாங்கம் வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்தால் நிச்சயமாக இதில் நாம் வெற்றி அடைய முடியும். ஐயா, நீங்கள் வந்து மாணவர்களிடையே அல்லது உங்களுடைய நிறுவன ஊழியர்களிடையே எல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. பணியாளர்கள், பொதுமக்கள் என்று உங்களுடைய விழிப்புணர்வுடைய தளம் வந்து விரிவுபடுத்துறதுக்கான திட்டம் இருக்கா? நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? என்ன செய்கிறீங்க? நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இதை வந்து விரிவுபடுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இப்போ சொல்லப்போனால் இந்த விழிப்புணர்வு மட்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடாது. தனி மனிதன் தானாக அந்த ஒழுக்கத்தை கொண்டு வந்தால் ஒழிய, ஏன்னா அந்த விழிப்புணர்வு வந்து அதை அந்த இலக்கை வந்து தொடணும். ஒழுக்கம் தானாக ஒவ்வொரு தனி மனிதனும் வந்தால் மட்டுமே இந்த ஊழல் என்பது இல்லாமல் போகும். ஐயா சொல்வது போல் சட்டத்தின் கருத்துக்களும் கடுமையாக்கப்பட வேண்டும். அது ரெண்டும் இருந்ததுன்னு வச்சிங்களேன், ஊழல் என்பதற்கே ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் அகெயின்ஸ்ட் த கரப்ஷன், அதெல்லாம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். அந்த வகையில் என்எல்சி இந்தியா நிறுவனம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் மாணவர்களிடத்திலும் இளம் பருவத்திலே அந்த ஒழுக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன மாதிரி இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு சாதனத்தை எங்கள் நிறுவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பள்ளிகளிலும் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். எத்திக்ஸ் ஷாப் அப்படின்ற ஒரு இதை கொண்டது, அதாவது ஒரு கடை, அந்த பள்ளியில் ஒரு சின்ன கடை, அதில் யாருமே இருக்க மாட்டாங்க, பொருள் மட்டும் இருக்கும், பொருளின் விலைப்பட்டியல் இருக்கும். மாணவர்கள் அவங்களுடைய அந்த இன்டர்வல் பீரியடில் போய் அவங்க என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு அதை காசு போட்டு வந்துடணும். அது ஒரு திட்டத்தை நாங்கள் இந்த ஆண்டு துவக்கியிருக்கிறோம், எத்திக்ஸ் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் யாரும் கண்காணிக்காத இடத்திலும் அவர்களுடைய நேர்மையை வந்து உறுதி செய்ய வேண்டும். அது ஒழுக்கம் தானாக வரணுங்க, அவ்வளோதான். அதான் சிம்பிள், அது வந்துச்சுனாக்கா நாடு திருது. அதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதை வந்து விரிவுபடுத்துவதற்கு தமிழ்நாட்டு மட்டுமல்லாமல் என்எல்சி இந்தியா நிறுவனம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ எல்லா இடத்துலையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அடுத்த ஆண்டும் இதற்கும் மேல் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். ஐயா, பொதுவாக வந்து அரசாங்கத்தினுடைய வரி கொள்கையை வந்து ஒரு முக்கியமான காரணமாக சொல்வது உண்டு, இந்த மாதிரி ஊழல் லஞ்சம் ஏற்படுவதற்கு, குறிப்பாக வருமான வரித்துறை போன்ற துறைகளை பற்றி பேசும் பொழுது. இப்பொழுது வந்து அரசாங்கம் ஜிஎஸ்டி போன்ற வரிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறது, இதனால் வந்து ஒரு தாக்கம் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஜிஎஸ்டி இப்போ சமீபத்தில் வந்தது, இதுக்கு முன்னாடி வேல்யூ ஆடட் டேக்ஸ் இருந்தது, முன்னாடி கமர்ஷியல் டேக்ஸ் இருந்தது. பட்டு இதுக்கு முன்னாடியே ஊழல் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இல்லை, குறைவதற்கு வாய்ப்பு இருக்குமான்னு தான் கேட்குறேன் நான். இல்லை, ஜிஎஸ்டி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட சாராரை தானே சார்ந்திருக்குது, தொழிலதிபர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் சம்மந்தப்பட்டது மட்டும்தானே அது. பட் ஊழல் வியாபித்தில் இருக்கிறது. இந்த துறை சம்மந்தப்படாதவர்களும் பெருமளவில் ஊழலில் திளைக்கிறார்கள் இல்லையா?
அப்படிங்கிறப்ப இதனால் வந்து அது மட்டுமே என்பது சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. காரணம் வந்து நான் சொன்னது ஆரம்பத்தில் சீக்கிரம் பணக்காரன் எண்ணம் இப்போ அதிகமாகிடுச்சு. நம்ம மக்களுக்கு இப்போது கன்சியூமர் கல்ச்சர் வந்தாச்சு. அதில் நம்ம தப்ப போகிறதே இல்லை. மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அது, கன்சியூமர் கல்ச்சர், நிறைய திங்ஸ் வாங்கணும், அந்த ஆசை வந்தாச்சு. அதற்கு பணம் வேண்டும். நான் சென்னை மாநகர ஆணையராக இருந்தப்போ திடீர் நிறைய ஸ்நாச்சிங்ஸ் அந்த அண்ணா நகர் பக்கமாக ஆகிட்டு இருந்தது, நிறைய ஆனது பஸ்ஸில். அப்புறம் ஆட்கள்லாம் போட்டு பார்த்தோம்னா கடைசி பிடிச்சோம் கையங்களும் பிடிச்சப்போ யாருன்னா ரெண்டு பேர் கல்லூரி மாணவர்கள் படிச்சிட்ருக்காங்க. படிச்சிட்ருக்க நீ ஏண்டா அப்படி பண்ணுறேன்னு அப்போ தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உள்ளே வந்துட்ருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கேன், என்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, அதனால் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு நான் பண்ணேன். ஐ வாஸ் ஷாக்ட். ஆக தன்னிடம் இல்லாத ஒரு பொருளை பெறுவதற்காக அவன் திருடுவதற்கும் துணிந்து விட்டான். நுகர்வு பண்பாடு அவர்களை அந்த நிலைக்கு தள்ளிவிட்டது. இதனால் தான் என்னாச்சுன்னா, எப்படியும் அந்த பணம் சம்பாதிக்க வேண்டிய இலக்கை அடைய வேண்டும், பொருள் வேணும், பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைங்கிறது அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டது. திருவள்ளுவரே பொருளை பற்றி பொருள் அதிகாரம்னே வச்சுருக்கிறாரு. ஒரு 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 சாப்டரே இருக்குது, ஒன் ஆஃப் த த்ரீயில் இருக்குது. அறம்பொருள் இன்பம், அறம்பொருள் இன்பம் பொருள், ஒன் ஆஃப் த த்ரீ சாப்டர்ஸ். அது பொருள் அவசியம், பொருள் ஈட்ட வேண்டும், அது ஈட்டல் இசைப்பட வாழ்தல்னு சொன்னார். ஈட்டல் வேண்டும், திரல் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிறது நம்முடைய பழமொழி இல்லையா. இல்லைன்னா இல்லாலும் வேண்டாங்கிறது நம்ம பழமொழி. பொருள் ஈட்ட வேண்டும், சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த பொருளை எப்படி ஈட்ட வேண்டும், எவ்வாறு ஈட்ட வேண்டும், எந்த வழியில் ஈட்ட வேண்டும், இப்போ அதில் தான் சிக்கல் நம்ம நாட்டில். எந்த வழியில் ஈட்ட வேண்டும், அங்கே தான் இப்போ இந்தியாவுடைய குழப்பமே. நேர்மையான முறையில் அந்த பணத்தை சம்பாதிப்பதா, அல்லது திருட்டுத்தனமான முறையில் சம்பாதிப்பதா, அங்கே தான் நம்ம வெற்றி அடையணும். திருட்டுத்தனமான வழியில் சம்பாதித்தவருடைய பணத்தை நாம் முடக்க வேண்டும், அப்படி செய்தவர்களை சிறையில் போட வேண்டும். வெளிநாட்டுக்கு சென்று விட்டாலும் அவர்களை இங்கே மீண்டும் கொண்டு வரக்கூடிய நிலைக்கு நமது சட்டத்திட்டங்களையும் அமைப்புகளையும் இதுக்கேற்ற மாதிரி மாற்ற வேண்டும் இல்லையா. ஊழல் செய்து யாரும் தப்பிவிடக்கூடாது என்ற பயத்தை நாம் உண்டு பண்ண வேண்டும். அதுக்கு அப்படி வந்ததுன்னா நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்த முடியும். இப்போ நம்முடைய ஹிஸ்ட்ரியை எடுத்தோம்னா ரொம்ப ஒரு சிறப்பான ஹிஸ்ட்ரி இல்லை. இது பல பேருக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை. நம்ம எல்லாம் வருத்தப்படுவோம். இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் வெளிநாட்டு கலாச்சாரத்தின் கீழ் நாம் அடிமையாக இருந்தோம். என்ன ஏன் அடிமையானோம் அப்படிங்க படித்து பார்த்திங்கன்னா, வீரத்தினால் அவர்கள் இந்தியர்களை வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறது பல்வேறு இது பார்க்கலாம். முகலாய சாம்ராஜ்யம் இந்தியாவில் பரவியதற்கு காரணம் பல பேரரசர்கள் பணத்தால் வீழ்த்தப்பட்டார்கள்ங்கிறது தான் சரித்திரம். வீரத்தில் மிக்க ராஜபுத்திரர்களும் மராட்டியர்களும் பணத்திற்கு அடிமையானார்கள்ங்கிறது சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று. அதனால தான் முகலாய பேரரசு இவ்வளோ பெருசாக பறிஞ்சதுன்னு சொல்லி ஹிஸ்ட்ரியில் ப்ரூவன் ரெக்கார்டில் எழுதியிருக்கிறாங்க. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் 200 வருஷம் இங்கே இருந்துச்சு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து 1757 மறக்க முடியாத வருஷம் நமக்கு, பிளாசி போர் எங்கே காவிரி கங்கை நதி கரையில் நடந்தது. அங்கேருந்த ஒரு சின்ன 20 வயசு அந்த நவாப் ஆஃப் பெங்கால், பெங்கால் மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய பீகார், இன்றைக்கி கூட ஒரிசா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பங்களாதேஷ், இன்றைக்கி கூட வெஸ்ட் பெங்கால், இவ்வளோ சேர்ந்து தான் பெங்கால் ப்ராவின்ஸ். அதனுடைய நவாப் 20 வயசு சிராஜுத் தௌலா, அவனுக்கு அவன் இருந்தப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொல்கத்தா நகரத்தில் பெரிய பெரிய இடங்கள்லாம் எடுத்து வச்சிட்டான். அவன் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லி இவன் தன் ஆட்களை அனுப்பி எல்லாத்தையும் பிடுங்கிட்டான். அவன்டைய ஆர்மியுடைய ஸ்ட்ரென்த்து 50,000, ஒன்று ரெண்டு இல்லை 50,000. ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கோட்டைகள் அவன் கையில் போச்சின உடனே சென்னைக்கு அனுப்புகிறாங்க. சென்னையில் இருக்கான் ராபர்ட் கிளைவ், இந்த இடத்துல நம்ம இருக்க இதே இடத்துல தான் இருக்கிறான் சேப்பாக்கில். இங்கேருந்து போகிறான். அவன் அவன் எடுத்து போன நம்பர் 3,000 சோல்ஜர்ஸ் டு மீட் 50,000 சோல்ஜர்ஸ் இன் பெங்கால், பெங்கால் ஹூக்ளி நதி கரையில். ஜஸ்ட் லைக் தட் ஜெயிச்சிட்டான். எப்படி? சிராஜ் தௌலாவுடைய இராணுவ தளபதி மீர்ஜான், மீர் ஜாஃபர் அலிகான் பணத்தை கொடுத்து வீழ்த்தி ஒரே நாள் அவ்வளோதான் வெற்றி அடைஞ்சான். அன்னைக்கு பெங்கால் அவங்க கையில் போச்சு, அப்புறம் ஹோல் இந்தியா அவங்க கையில் போச்சு. 1757 போனது 1947 தான் மீட்கப்பட்டது. 200 ஆண்டுகள். காரணம் லஞ்சம். இது இந்திய மண்ணில் இருக்குது, இது நம்ம யாரும் மறந்துட முடியாது. இப்போ இவர் சொல்லும்போது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி வந்து ஊழலை குறைக்க முடியும் அப்படின்றத சொன்னார். ஒரு சமூகத்தை நோக்கி ஒரு நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கிலிருந்து ஊழல் தடுப்பு வரைக்கும் கையாண்டிருக்கிறீங்க.
இந்த தொழில்நுட்பம் சார்ந்த தீர்வுகள் வந்து இதற்கு இருக்கிறதா? அது எந்த அளவு இருக்கு? தொழில்நுட்பம் வந்து நிச்சயமாக டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லக்கூடியது வந்து இருக்குது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்தியாவிலேயே கரப்ஷனை முதல்ல ஒழிக்கப்பட்ட ஒரு இடம் டெக்னாலஜி மூலம் சொன்னால் ரயில்வேயை சொல்லுவாங்க. அலாட்மெண்ட் ஆஃப் டிக்கெட்ஸ், முன்னே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு டிக்கெட்டை மட்டும் விற்றுட்டு மற்ற எல்லாமே பிளாக்ல விற்றாங்கன்னு குற்றச்சாட்டு இருந்த காலத்தில் கம்ப்ளீட்டாக 100% டிக்கெட்ஸ் ஆர் சோல்டு ஒன்லி டு த பெனிஃபிஷரி வித்தவுட் ஒன் சிங்கிள் பை அப்படின்னு வந்தது இந்த டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ஆன்லைன் டிக்கெட். ஆன்லைன் டிக்கெட் பெரிய வெற்றி, அது உண்மை. இதே மாதிரி பல இடத்துல பல மாறுதல் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் இன்னும் இந்த லஞ்சத்தில் ஊறிப்போன அரசு அலுவலர்கள் மத்தியில் இந்த டிஜிட்டலைசேஷன் வந்து பெரும் வரவேற்பை பெறவில்லை. எப்படிலாம் தள்ளி போடலாமோ தள்ளி போடுறாங்க. ரெக்கார்ட்ஸை சரி பண்ணக்கூடாது. நான் சந்திச்சிருக்கேன் அதை. அந்த ஒரு எதிர்ப்புக்கு காரணம் சில பேர் சொல்லுவாங்க மென்டல் பிளாக் டுவர்ட்ஸ் டிஜிட்டல் ரெக்கார்டிங் பண்ண, அது இல்லை உண்மை. எதை வேணாலும் கற்றுக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குது. சில பேருக்கு இருக்கலாம் எப்படி கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மெயின் ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, அது வந்ததுன்னா தாம் பண்ணக்கூடிய சில தவறுகள் செய்ய முடியாமல் போயிடும். இப்போ நிறைவாக பொதுமக்களுடைய பங்களிப்பு இதில் என்ன இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பொதுமக்களுடைய பங்களிப்பு தான் என்ன கேட்டால் மெயினாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். நம்பர் ஒன்று, லஞ்சம் வாங்குவது குற்றம், கொடுப்பதும் குற்றங்கிறப்போ, இப்போ லஞ்சம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடணும்னு அந்த ஜீவாதார உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்டு, இந்தியாவோட கவர்னன்ஸே நிற்கக்கூடியது தேர்தல். அதில் முதல்ல பணம் வாங்கக்கூடாது. அவன் பணம் வாங்கலைன்னா யாரும் வந்து கொடுக்க போகிறது இல்லை. யார்ட்டையும் பணம் அதிகமாக இல்லையா? இப்போ அவன் பணம் கேட்குறான், இவன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அது ஒரு விசிய சர்க்கிள் நம்ம மாட்டிக்கிட்டு இப்போ முழிக்கிறோம். இப்போ இந்தியாவே முழிக்கிறதுக்கு காரணமே அந்த விசிய சர்க்கிள். நிறைய புத்தகங்கள் வந்தாச்சு இன்றைக்கி தேர்தலில். ஒரு பெரும் கோடீஸ்வரனை தவிர யாரும் இன்றைக்கி நிற்க முடியாது. பெரும் கோடீஸ்வரனை தவிர யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிறது எத்தனையோ ஆராய்ச்சி எழுதின புத்தகங்கள்லாம் எனக்கு இந்தியாவை மையமாக வச்சு ஒவ்வொரு மாநில தேர்தலில் வச்சும் ரிசர்ச் பண்ணி புத்தகங்கள் வந்தாச்சு. இது யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. எல்லா தலைமை தேர்தல் ஆணையர்களும் இதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே தான் இதை இப்போதைக்கு நிறுத்த வேண்டிய இடம் அதுதான். ஏன்னால் லஞ்சத்தை வாங்குபவர்கள் பொதுமக்கள், அரசு அதிகாரிகள் அல்ல. 1941 இந்த முதல்ல டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் வந்தப்போ, இந்த வேர்ல்டு வார் சமயத்தில் நிறைய இந்தியா வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் சேர்ந்தது. அப்போ நிறைய வார் எக்யூப்மெண்ட் வாங்கினதில் ஊழல் நடந்தது. அதை தடுக்கிறதுக்காக ஒரு ஜிஓவால் வந்தது தான் 1941 ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ஜிஓ. அதில் வந்தது தான் சிபிஐ. அப்புறம் அது ஆக்டாக மாறுறதுக்கு 1946. ஸோ முதல்ல வார் டிபார்ட்மெண்ட்டில், டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, அப்புறம் வார் எக்யூப்மெண்ட்டை மூவ் பண்ணுறது யார்? ரயில்வேஸ். ரயில்வேயில் ஊழல் புகுந்தது. ஸோ ரயில்வேயை கொண்டு வந்தாங்க. இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் தான் முதல்ல ஊழல் பேசப்பட்டது. 1946 ஆக்ட் வந்துச்சு. அப்புறம் 47 ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை கொண்டு வந்தாங்க. 88 மாறினது. இப்போ அங்கேயே நிற்கிறோம் அதில். ஆனால் இப்போ ஊழல் எல்லா இடத்துக்கும் போயிடுச்சே. டிஃபென்ஸ்லேருந்து ரயில்வேலேருந்து போகாத இடமே இல்லை. இப்பொழுது மக்களே வாங்க ஆரம்பித்தார்கள் நேரடியாக. ஆக இது எங்கே தடுக்கிறது? மக்களை தடுக்க வேண்டும், மக்கள் மாற வேண்டும். தமிழில் சொல்லுவாங்கள்ல, ட்ரூ டு திருக்குறள் சொல்லு பாருங்கள், தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க. இதை வந்து நம்ம மறந்துட வேண்டாம். அன்றைக்கி வள்ளுவர் சொன்னார்னா அன்றைக்கி இருந்திருக்கு, இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டார். அவர் அங்கே இருந்த குறைகளை பற்றி தான் அவர் ஒவ்வொரு அதிகாரமாக பேசுகிறார். இதெல்லாம் ஊழலுக்கு எதிரான போர் என்பது மக்களிடமிருந்து தான் தொடங்க வேண்டும். மக்களிடமிருந்து தான் தொடங்க வேண்டும். முதலில் மக்கள் பணத்தை வாங்கக்கூடாது, அடுத்து தனக்காக சில காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக பணத்தை போய் தரவும் கூடாது. இந்த ரெண்டு நடந்ததுன்னா நடக்கும். ஆனால் இது நடக்கிற விஷயமா சார் கேட்கலாம். அடுத்து பண்ணணும், வேறு வழி இல்லை, பண்ணியே ஆகணும். அதுக்கு தான் த கலெக்டிவ் கான்ஷியன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, ஒட்டுமொத்த இந்திய மனசாட்சியும் இதில் ஒன்றோடு வந்தால் ஒழிய மிகப்பெரிய வெற்றியை நம்மால் அடைய முடியாது. சில பேர் அங்கங்கே மாட்டுவான், அவன் சிக்கிட்டான். இப்போ இந்தியாவில் நிலைமை எப்படின்னா, லஞ்சம் வாங்கி சிக்கினவங்க, லஞ்சம் வாங்கி சிக்காதவங்க ரெண்டு பெரிய கேட்டகரியில் இருக்காங்க. ஒரு சின்ன கேட்டகரி ஒதுங்கி நிற்கிது, லஞ்சமே வாங்காத கேட்டகரி இருக்காங்க. இன்னும் நிறைய நல்ல அதிகாரிகள், நல்ல அலுவலர்கள் கீழ்மட்டத்தில் நிறைய இருக்காங்க. அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. எல்லோரும் ஊழல்வாதிகள் கட்டாயமாக சொல்லவே முடியாது. ஆனால் பெருவாரியான மக்கள் மாட்டிக்கொண்டவர்கள், மாட்டிக்கொள்ளாதவர்கள் என்ற நிலை இருக்கிறது. அது இருக்கக்கூடாது. என்னை யாரும் பார்க்கிறார்களோ பார்க்கவில்லையோ, நான் தவறு செய்ய மாட்டேன் நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த அதை நோக்கி நாம் செல்லவில்லை என்பது தான் வருத்தமான விஷயம். உங்களோட இறுதியான கருத்தை சொல்லுங்க. நான் ஒரு படி மேலே போகணுன்னாக்கா, கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு, அது தீர்வில்லை. பார்க்கறது சும்மா இருக்கிறது தப்பு. கொடுக்கல் வாங்கல் நடக்குது அப்படின்னும் போது, அது ஏதோ நடக்குது அப்படின்னு நாம் சும்மா இருக்கிறது தான் பெரிய தப்பு. அதை தட்டி கேட்க வேண்டும்.
ஒரு அமைப்பாக உருவாக்கி அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஆர்கனைசேஷன் போல் பண்ணி தடுப்பது தான் ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். ஏதோ போகுது எனக்கு ஏன் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு இருந்தாங்கனாக்கா இந்த நாட்டில் ஊழலை ஒழிக்க முடியாது. ஊழல் நடக்கிறது எங்கெங்கு நடக்கிறதோ அதை தட்டி கேட்க வேண்டும், தவறாமல் அதை திருத்துவதற்கான நடைமுறை எடுக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு இருக்கணும் மக்கள்கிட்ட, வந்து செயல்படவும் முன் வரணும் வரணும். அது இருந்துச்சுன்னா நாடு திரும்பும். இதுதான் என்னுடைய நன்றி. நேயர்களே, இதுவரை ஊழலை ஒழிப்பது குறித்து பல்வேறு கருத்துக்களை திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் திரு விக்ரமன் அவர்களும் எடுத்து வைத்தார்கள். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த இருவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். நன்றி.